கர்த்தர் உனக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் ஏராளம் உண்டு ஐயா. தேவனுடைய பிள்ளை அம்மாவும் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஏராள வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. உன்னுடைய பிறப்பின் காலத்திலிருந்து கர்த்தர் உனக்கு சொல்லிய ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நீ உன் வாழ்க்கையில் ஞாபகத்தோடு எழுதி வைத்திருக்கிறாய். இந்த வார்த்தை எழுதிய காகிதத்தோடு முடிந்து விடாது. என் கர்த்தராகிய தேவன் இந்த வார்த்தைகளை நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற பண்ணி நிச்சயமாய் கர்த்தரதை உன் வாழ்க்கையிலே செயலாற்றி கொடுக்க போகிறார். அதை உன் கண்கள் காணும், அதை நீ உன் வாழ்க்கையிலே கேட்பாய், அறிவாய், புரிந்து கொள்ளுவாய். நிச்சயம் தேவன் அதை செய்யத்தான் போகிறார். ஆமென் சொல்லுங்க. தேவன் சொன்ன ஒரு வார்த்தையும் உன் வாழ்க்கையில் தவறாது. 100 வயது வருகிறது. அப்ரஹாமனுடைய விசுவாசம் அவ்வளவு பலத்ததாக இருந்தது. விசுவாசத்திலே உறுதியாக இருந்தான் அப்ரஹாம். கர்த்தராகிய தெய்வமோ 100வது வயதில் ஒரு அழகான ஒரு செல்ல குமாரனை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கைகளை தட்டி இழைப்படைந்து போகாதே, சோர்வடைந்து போகாதே. கர்த்தராகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை உறுதியாயிரு. தேவனுடைய பிள்ளைகளை 1000 வருஷம் ஒரு நாள் போல சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் என் சந்ததியிலும் நிறைவேறும் என்று விசுவாசி. சூழ்நிலை சாதகம் இல்லாமல் போனாலும் விசுவாசி. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலை நம்பிக்கையற்று போனாலும் கர்த்தரை விசுவாசி, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அப்ரஹாம் விசுவாசித்தா, கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் கனியை அழகா கொடுத்தார். அப்ரஹாமுடைய வாழ்க்கையில சிரிச்சதே அப்பதான். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. இத்தனை வருஷத்துல அப்ரஹாம் மனம் விட்டு சிரிச்சார்னு சொன்னா ஈசாக்கை பெற்றெடுத்த பிறகுதான். ஹல்லேலூயா. ஆமென். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு ஈசாக்கின் அனுபவத்தை கர்த்தர் தருவார். இத்தனை வருஷமாய் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியே இல்லையே, என் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை. ஐயா, எதற்காக இந்த உலகத்தில் வாழ்றேன்னு எனக்கு தெரியாது. ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்று துக்கத்தையே தினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு புன்னகை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது, ஒரு மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியை ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தரும் காலம் சமீபமாயிற்று. பர்வதா மேரா எந்த கண்கள் கீறுகிறது.